நம்பவே முடியாத சில உண்மை சம்பவங்கள். 2008ல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாஸ்மின் அப்படிங்கிற பொண்ணு தனக்குன்னு ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்காக கொஞ்ச நாள் மட்டும் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் பேப்பரையும் செக் பண்ணி பார்த்துருக்கா. அண்ட் அப்படி செக் பண்ணி பார்த்தப்ப தான் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லைப்ரரியை தினமும் சாயங்காலம் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டா ஒரு மாதத்துக்கு $600 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் அவருடைய கண்டப்பட்டிருக்கு. அண்ட் இந்த விளம்பரத்தை பார்த்ததும் ஒருவேளை நம்ம இந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா வெறும் 1 மாதத்துக்குள்ளேயே நம்ம ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஜாஸ்மின் அந்த விளம்பரத்தில் கொடுத்த அட்ரஸுக்கு நேரில் போய் பார்த்துருக்கா. அண்ட் அங்கே போனதும் அவளை ரிசீவ் பண்ண அந்த லைப்ரரியோட ஓனர், உங்களுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அண்ட் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அந்த ஓனரோட அந்த பிஹேவியர் ஜாஸ்மினுக்கு தப்பாப்படவே உடனே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போன ஜாஸ்மின் இதை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஸோ இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த பில்டிங்கு போன போலீஸ் நேராக அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் போய் பார்த்துருக்காங்க. பட் அங்கே போய் பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான இதுக்கான காரணம், அந்த பேஸ்மெண்ட்ல அவங்க பார்த்தது ஒரு செயின்சாவும் இதுக்கு முன்னாடி அங்கே வேலை கேட்டு போனவங்களுடைய எலும்பு கொடு.